Good morning, my dear students. Welcome back to our English class. This is your RK sir. So far we have been completed direct speech to indirect speech. Adhile statement, interrogative, imperative, exclamatory paathom. Right. Indha oru class la vandhu nam enna paakalam appadina indirect speech to direct speech. Adhaavadhu oru indirect speech kuduthittu adha direct speech la maathala eppadi maathalam appdinu solli kuda kepaanga. Seri adhe rules dhaan, same dhaan. Seriya idhila nama sila sentences mattum finala idhila nama paathiruvom. Right, okay. Ippa indha ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் எல்லாமே நோட்டில் காப்பி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்கர் டு காப்பி திஸ் கிளாஸ் ஆல்சோ இன் யுவர் நோட். சரியா, இதுவும் வந்து என்ன பண்ணணும், நீட்டாக கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணியிருக்கணும். டெஃபினட்டாக வென் த ஸ்கூல் இஸ் ரீ ஓப்பன் இட் வில் பி ஆஸ்க்டு. சரியா, அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ. ஒவ்வொரு விஷயத்தையும் நோட்டில் நோட் பண்ணி வைக்கணும், கிராமர் நோட்டில். ரைட், ஓகே. இப்போ இதில் கிராமர், இன்டைரக்ட் ஸ்பீச் டு டைரக்ட் ஸ்பீச். நார்மலாக வந்து நம்ம டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அஞ்சு ரூல்ஸை வந்து நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம்னா, ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கன்ஜங்ஷன் ஆட் பண்ணுவோம், ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணுவோம், ரிப்போர்ட்டட் அதாவது அட்வர்பியல் சேஞ்ச் பண்ணுவோம், இது எல்லாமே நம்ம பண்ணுவோம், டென்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ரைட், அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், செட்டுன்னு வந்தால் டோல்டுன்னு மாற்றுறோம் எங்கே ரிப்போர்ட்டிங் வேர்பில். பட் இதில் டோல்டுன்னு வந்தால் நம்ம என்னென்னு மாற்றுறோம், செட்டுன்னு மாற்றணும். ரைட், அதே ரெண்டாவது ப்ரொனவுன் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். சி அப்படின்றது யாரை குறிக்குது அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணணும். ரைட், அதுக்கப்புறம் இந்த தட் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், கொட்டேஷன் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹேட் கான் அப்படின்றது டென்ஸு, அதை சேஞ்ச் பண்ணணும். தென் ப்ரீவியஸ் டே அப்படின்றது அட்வர்பியல், அதுவும் முன்னாடி எப்படி இருந்ததுன்றதை சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாமா? ரைட், என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மிதா டோல்டு நிதீஷ் தட் சி ஹேட் கான் டு டெம்பிள் த ப்ரீவியஸ் டேன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரைட், எழுதிக்கலாமா? அப்போ ஸ்மிதா டோல்டுன்னு தான் என்ன இருந்திருக்கும், இது ஸ்டேட்மெண்ட் தானே. அப்போ என்னென்னு எழுதலாம், செட்டுன்னு எழுதலாமா? செட்டு யார்கிட்ட சொல்கிறா, நிதீஷ்ட. அப்போ ஸ்மிதா செட்டு நிதீஷ் இந்த தட்டை வந்து எடுத்துடணும். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கொட்டேஷன் ஆட் பண்ணோம். சரியா, ரைட். அப்போ தட் சி அப்படின்னு இருக்குது இல்லையா? ரைட், அப்போ யாரை குறிக்குது, ஸ்மிதாவை குறிக்குது. அப்போ என்னென்னா, ஸ்மிதா தான் என்ன பண்ணுறா, யார்கிட்ட சொல்கிறா, நிதீஷ்ட. அப்போ என்ன குறிக்கணும், அப்போ ஐ இது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுனில் வந்துடும், ஐ. நான் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இங்கே என்ன இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது, ஹேட் கான். அப்போ எது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாறும், அப்போ சிம்பிள் பாஸ்ட்டில் இருக்கிறத என்னவோ மாறும், பாஸ்ட் பர்ஃபெக்டில் மாறும். அப்போ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எதை கொடுக்கணும், சிம்பிள் பாஸ்ட்டில் வந்து கொடுக்கணும். சரியா, அதனால் நம்ம என்ன கொடுக்கலாம், ஐ வெண்ட். ஹேட் கானோடைய பாஸ்ட் டென்ஸ் என்னது, வெண்ட்டு, ஐ வெண்ட். பாருங்கள், கொட்டேஷன் கொடுத்து அதை ஆஸ் யூஷுவல் நம்ம கேப்ஸில் மாற்றிக்கிறோம். ரைட், ஐ வெண்ட் எங்கே, டு டெம்பிள். அடுத்தது எங்கே, த ப்ரீவியஸ் டே அப்படின்றது என்னவா மாறும், எஸ்டர்டேவாக மாறும். கொட்டேஷன் கம்ப்ளீட்டட். அப்போ ஸ்மிதா செட் டு நிதீஷ், ஐ வென்ட் டு டெம்பிள் எஸ்டர்டே அப்படின்றத மாறும். சரியா, ரைட். அடுத்தது ரெண்டாவது சென்டென்ஸ், பிரவீன் டோல்டு மீ தட் ஈ டிட் நாட் கோ டு மூவிஸ் ஆஃபன். நான் அடிக்கடி மூவிக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறான். யார் சொல்கிறான், பிரவீன் டோல்டு மீ, என்கிட்ட சொன்னா அப்படின்றது. அப்போ என்னவா எடுத்துக்கலாம், பிரவீன் டோல்டு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், செட் டு மீ தான். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், கொண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இல்லை, கீன்றது யாரை குறிக்குது, பிரவீனை தான் குறிக்குது. அப்போ அவன் தான் சொல்கிறான்னப்போ ஐ போட்டுக்கலாமா? ரைட், கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஐ போட்டுக்கலாம். அப்போ டிட் நாட் அப்படின்றது இருக்குது, இது ப்ரெசன்ட் டென்ஸு. அப்போ சாரி, இது வந்து பாஸ்ட் டென்ஸ். அப்போ இது என்ன மாற்றிக்கலாம், ப்ரெசன்ட் டென்ஸாக மாற்றிக்கலாம், நெகட்டிவ் ஃபார்ம். டு அதே நெகட்டிவ் தான், ஐ டு நாட் அப்படின்றத நம்ம என்ன எழுதிக்கலாம், டோன்ட்டுன்னு எழுதிக்கலாம். ரைட், ஐ டோன்ட் கோ டு மூவிஸ்
ஆஃபன் அப்படின்னு மாற்றிக்கலாமா? கொட்டேஷன் ஸ்டார்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரவீன் செட் டு மீ கொட்டேஷன் ஐ டோன்ட் கோ டு மூவிஸ் ஆஃபன் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய இன்டைரக்ட் ஸ்பீச், சாரி டைரக்ட் ஸ்பீச். சரியா? சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் டு டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னோடனே கொட்டேஷனுக்குள்ளே நம்ம அந்த ரூல்ஸ் எல்லாம் சேம் அதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணி நம்ம எழுதணும்.